அனைவருக்கும் டிவைன் எலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு வாசி யோகத்தினுடைய படிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு நம்முடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உடனுக்குடனாக எங்களுடைய வீடியோக்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும். வாசி யோகத்திற்கு என்பது நம்முடைய பிராணன் என்று சொல்லக்கூடிய பிராணவாயுவை உள்ளே இழுத்து வெளிவிடுவதை சுவாசி, அதாவது சுவாசம் என்று சொல்லுகிறோம். இந்த சுவாசத்தை முறையாக கட்டுப்படுத்துவதை வாசி என்று சொல்லுகிறோம். அதாவது சிவ தத்துவத்தில் சிவம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய தத்துவமாகும். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய மூச்சை உள்ளே இழுத்து அதை நிறுத்தி திரும்பவும் அதை வெளியே விடுவதற்கான முறைகளை அறிந்து கொண்டு நாம் வாசி யோகம் செய்யும் பொழுது 100% நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாசி யோகத்தினுடைய முக்கியமான தன்மைகள், அதாவது பேசிக் ஒரு கோட்பாடுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் பிறகு நம்மால் யாரை வேண்டுமானாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் பிரபஞ்ச தத்துவத்தினுடைய அடிப்படையில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களை நாம் ஆட்கொள்வதில்தான் பெரிய மகாசக்தி இருக்கிறது. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் என்ற தத்துவம் இருக்கிறது. நம்முடைய சுவாசத்தை நாம் இழுத்து விடுவதற்கு நாம் பயிற்சி அளிக்கும் பொழுது இந்த பயிற்சிக்கு கட்டணங்களை அதிகப்படியாக நிறைய நபர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய மகா தவறு. ஏனென்றால் மூச்சை வாங்கி நிறுத்தி வெளியே விடுவதற்கெல்லாம் ஒரு பயிற்சி, அதற்கு ஒரு வகுப்பு என்று தேவையில்லை. அதனுடைய முறைகளை நாம், இறைவன் நமக்கு கொடுத்த வரத்தை நாம் மற்றவர்களுக்கு எளிமையான முறையில் கற்றுக் கொடுப்பது தான் நிச்சயமாக ஒரு உயர்வான நிலையாகும். அதனுடைய அடிப்படையில் இந்த வாசி யோகத்தை யார் கற்றுக்கொண்டாலும் சரி, கற்பித்தாலும் சரி, அவர்களுக்கு இலவசமாகவே கற்றல் கற்பித்தல் நடைபெற வேண்டும் என்பது அநேக குருமார்கள் சித்தப்புருஷர்களுடைய வாக்காகும். எனவே அதில் நாம் எந்தவித மாறுபாடையும் வைக்காமல் இலவசமாகவே கற்றுத்தர வேண்டும். அதாவது நம்முடைய மூச்சை திடீரென்று மூக்கை அழுத்தி மந்திரத்தை சொல்லி பிறகு திடீரென்று விரல்களை எடுத்து விடுவது பிராணயாமம் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மகா தவறு. பிராணயாமத்தை பற்றி நம் சாஸ்திரங்களில் எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக பிராணயாமம் என்ற சொல்லுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் உள்ளும் புறமும் போய் வந்து கொண்டிருக்கும் மூச்சுக்காற்றை நிதானமாக நிறுத்தி அமைதியாக வெளியில் விடுவது என்று பொருள். இந்த கிரியை 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. 1, பூரகம், அதாவது ஒரு மூக்கை மூடி மற்றொரு மூக்கால் காற்றை உள்ளுக்கு இழுப்பது பூரகம் என்று சொல்லப்படுகிறது. கும்பகம் என்பது அப்படி இழுத்த காற்றை 2 மூக்குகளையும் அழுத்தி பிடித்து கொண்டு உள்ளே சற்று நேரம் நிறுத்துவது கும்பகம் என்று சொல்லப்படுகிறது. ரேசகம் என்பது காற்றை உள்ளே இழுத்த மூக்கு அல்லாமல் மற்றொரு மூக்கால், அதாவது காற்றை இழுத்த மூக்கை திரும்பவும் காற்றை வெளிவிடாமல் மற்றொரு மூக்கால் காற்றை வெளிவிடுவது ரேசகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வலது மூக்கால் காற்றை இழுத்து விட்டால் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு இடது மூக்கால் காற்றை விட வேண்டியது இந்த பிராணாயாமத்தினுடைய முக்கியமான பொருளாகும். இந்த வாசி யோகத்தில் இதுதான் முதன்மையான கோட்பாடு. இந்த கோட்பாட்டுக்கு அடுத்த கோட்பாடுகள், பல கோட்பாடுகள் இருந்தாலும் இதுதான், அதாவது பூரகம், கும்பகம், ரேசகம் போன்ற 3 கோட்பாடுகள் தான் மிக மிக முக்கியமான கோட்பாடுகளாகும். இந்த கோட்பாடுகளை நாம் முறையாக கற்று அறிந்து கொண்டு இதற்கு அடுத்தபடியாக ஒரு சில முறைகள் இருக்கிறது. அந்த முறைகள் தான் நம்முடைய நாடி சுத்திக்கு இன்னும் பல விஷயங்களுக்கு பயன்படுகிறது. இந்த வாசி யோகத்தினுடைய மூச்சு பயிற்சியினுடைய நம்முடைய மூச்சு ஒழுங்கற்ற நிலையில் இருக்கும் பொழுது நமது சிந்தனையும் நிலையில்லாமல் இருக்கும். மனதை அடக்குவதற்கு இந்த மூச்சு பயிற்சியே மிக மிக முக்கியமானது. நமது மூச்சை சீராகும் பொழுது நமது சிந்தனையும் சீராகும். அதனால் யோக மாணவர்கள் தங்களுடைய மூச்சினை கட்டுப்படுத்தி நிலையான சக்தியை பெற வேண்டும். அதனால் நமது மூச்சினை நம்முடைய ஆளுமைக்கு கொண்டு வருதல் மிக மிக அவசியமாகும். பிராணயாம சூத்திரம் என்ன சொல்கிறது என்றால், பிராணயாம கேசத்துவம்
பிராணயாமத்துவ ஜாம்ஹதி, பிராணயாமோச்ச சக்தி போதா, பிராணயாமம் மனோன்மணி, ஆனந்தோ ஜெயதே சித்தே பிராணயாமி சுகி பவித் கென்றச சம்ஹிதை என்று சொல்லுகிறது. அதாவது காற்றில் பறக்கும் திறனை பிராணயாமம் நமக்கு அளிக்கிறது. நோய்கள் நம்முடைய உடலை விட்டு அறவே நீங்கிவிடும். குண்டலினி சக்தி மேலெழுப்புவதற்கு இந்த பிராணசக்தி மிக மிக அவசியமாகிறது. மனோன்மணி நிலையை எளிதில் அடைவதற்கு இந்த பிராணசக்தி தான் பயன்படுத்தப்படுகிறது. மனம் ஒரு பரமானந்த நிலையை அடைகிறது. இந்த பிராணயாம பயிற்சி செய்பவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பார், ஆனந்தமாக இருப்பார். எந்த ஒரு மனிதன் ஆனந்தமாக இருக்கிறானோ அவனை நோக்கி உலகத்தினுடைய எல்லா பொருள்களும் எப்படி காந்தத்தை நோக்கி இரும்புகள் ஈர்க்கப்படுகிறதோ அந்த வகையில் ஆனந்தமாக இருப்பவனை நோக்கி எல்லா பொருள்களும் ஈர்க்கப்படுவது என்பது உலக நீதி. அதாவது நீ ஆனந்தமாக இரு, அது ஒன்றே அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் கருவி என்று பல மகான்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை கூறுகளை நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து அதை முறையாக சாதகம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது மிக அற்புதமாக இருக்கும். இதில் ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறது. அந்த கோட்பாடுகளுடைய முறைகளை மட்டும் நாம் அறிந்து கொண்டால் போதும், நாம் வாசி யோகத்தில் மிக சிறந்த ஜாம்பவான்களாக மாறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் வாசி யோகம் கற்ற ஒருவன் இந்த உலகத்தையே அடக்கக்கூடிய வல்லமை பெறுகிறான் என்று யோக நூல்கள் கூறுகிறது. இதில் முக்கியமாக மிக மிக பேசிக் என்று சொல்லக்கூடிய அடிப்படை, நாம் வாசி யோகத்துக்குள் செல்லும் பொழுது சீதலி என்று ஒன்று இருக்கிறது. அதாவது நம்முடைய உடல் வெப்பத்தை குறைக்க வேண்டும். பொதுவாக நாய்களானது தங்களுடைய உடல் வெப்பத்தை குறைப்பதற்காக நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும். நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் பொழுது உடலுடைய வெப்பமானது மிக வேகமாக குறைவது. ஏனென்றால் நாய்களுக்கு வேர்வை சுரப்புகள் உடலில் எங்கும் கிடையாது. எனவே தன்னுடைய உடலுடைய வெப்பத்தை குறைத்துக் கொள்வதற்காக நாய்களானது நாக்கை வெளியே தொங்கவிட்டு இருக்கும். அதன் மூலமாக தன்னுடைய உடலை சமச்சீரான வெப்பநிலைக்கு அது கொண்டு வருகிறது. இறைவனுடைய படைப்பில் சில மிருகங்கள் கூட தங்களுடைய வெப்பநிலையை குறைத்துக் கொள்கிறது. இதில் நாம் மனித வர்க்கமானவர் சீதலி என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தி நம்முடைய உடல் வெப்பத்தை சர்வசாதாரணமாக சமநிலைக்கு கொண்டு வர முடியும். சீதலி என்பது ஒன்றும் கிடையாது, நாக்கை மடித்து நம்முடைய மேல் நாக்கில் நாக்கை வைத்து கொண்டு வெளியே இருக்கக்கூடிய சுவாச காற்றை வாயு மூலமாக உள்ளே இழுக்க வேண்டும், பிறகு மூக்கின் வழியாக விட வேண்டும். இவ்வளவுதான் சீதலி என்பது. இதன் மூலமாக மிக வேகமாக நம்முடைய உடலானது குளிர்ச்சி அடைவதை நம்மால் உணர முடியும். அதாவது நாக்கை மடித்து மேலே வைக்க வேண்டும், மேலே வைத்து கொண்ட நாக்கை வாயு மூலமாக சுவாசம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது உடல் முழுவதும் ஜில் என்று ஒரு பரவுவதை நம்மால் நிச்சயமாக உணர முடியும். பிறகு அந்த மூச்சுக்காற்றை மூக்கின் மூலமாக வெளிவிட வேண்டும். இது சீதலி என்று சொல்வார்கள். சித்தப்புருஷர்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை சாதாரணமாக குறைப்பதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள். இதில் அதாவது வெப்பங்கள் இரண்டு வகைப்படும், அசுத்த வெப்பம் சுத்த வெப்பம் என்று இரண்டு வகைப்படும். நாம் முத்திரைகள் மூலமாக வெப்பத்தை எடுத்துக்கொள்வது சுத்த வெப்பம் எனப்படும். இந்த உடலில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் மூலமாக இருக்கக்கூடிய வெப்பத்தை நீக்குவது அசுத்த வெப்பம் எனப்படும். இப்படி பல சூட்சமங்கள் இருக்கிறது. அந்த சூட்சமத்தை மட்டும் அறிந்து கொண்டால் வாசி யோகமானது சர்வசாதாரணமாக அமைந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த வாசி யோகத்தை நீங்கள் குருமுகமாக கற்று உங்களுடைய வாழ்க்கையை உன்னதமான வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாசி யோக பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.